வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய முதல் சஷ்டி, அதுவும் வளர்பிறை சஷ்டியில் நான் எப்படி சஷ்டி விரதத்தை மேற்கொண்டேங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பூக்கள் வந்து எங்கே எனக்கு எங்கேயுமே கிடைக்கலைங்க. நம்ம ஊர் நாடு மாதிரி டெய்லியெலாம் இந்த பூக்காரங்க வந்து வரமாட்டாங்க, இங்கே வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. அப்படி இல்லை ஏதாவது விசேஷ நாட்கள் அப்படின்னா தான் வருவாங்க, மற்ற நாட்கள்லாம் வரமாட்டாங்க. ஸோ அதனால் நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த பூஞ்செடியிலேருந்து கம்மியாக பூ இருந்துச்சு. ஸோ இருக்கிற பூவை வந்து சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பூக்களை நான் பறித்தேன். பறிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, வாசலில் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன், பெரிய கோலம்லாம் போடலை. நான் எப்போதுமே மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருக்கும்போது ஈவினிங் 4 மணிக்கெலாம் கடை அடைச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம விரதம் விடுறதுக்கான சாப்பாடு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறக்காக குயிக்க வந்துடுவேன். சில நாள் மாமியார் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பண்ணலை, அவங்களுக்கு எதுவும் உடம்புக்கு முடியலை அப்படின்னா நான் வந்து பண்ணிடுவேன். ஸோ மாதம் மாதம் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு முத நாள் என்ன பண்ணுவோன்னா, பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் எல்லாமே சுத்தமாக விளக்கி வச்சுருவாங்க. விளக்கி நைட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டு அதிகாலையில் மறுநாள் அதிகாலையில் எழுந்துச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ரூமில் தீபம் ஏற்றி பிரம்ம தீபத்தை ஏற்றி நான் வந்து என்னுடைய சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுவேன். பார்த்திங்கன்னா சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே சூடமுறுத்தி சாமியை நல்லா கும்பிடலாம் அப்படிங்கிறக்காக சூடமுறுத்தினேன். சூடம் பார்த்திங்கன்னா 3 சூடம் வச்சு தான் நான் எப்பயுமே சாமி கும்பிடுவேன். இந்த சஷ்டி விரதத்து தப்போ நம்ம இந்த விரதம் விடுறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம முருகர்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சஷ்டி அன்று நான் ஏதாவது அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு முதல்ல நம்ம மன்னிப்பு தாங்க கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு தான் நம்மளுடைய வேண்டுதலை வைக்கணும். ஸோ நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸுமே அவ்வளோவா எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வீட்டில் சும்மா எப்பயுமே நான் பால் பாயசம் மட்டும் வச்சுருவேன். ஸோ அதனால் இன்றைக்கும் பால் பாயசம் வச்சு சாமிக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் படைச்சி வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு விரதம் விடுறதுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு, அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறமா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்படம், அப்புறம் கொஞ்சமாக தயிர். ஸோ இதெல்லாமே சாமி முன்னாடி வச்சு சூடம் ஏற்றி கும்பிட்டு விபூதியெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய விரதத்தை விட்டுறக்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி தான் நான் மாதம் மாதம் என்னுடைய சஷ்டி விரதத்தை வந்து நான் மேற்கொண்டுட்டு வரேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி சஷ்டி விரதம் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.